உலக அளவில் இன்றைய ஒரு நாளில் மட்டும் எண்ணிலடங்கா நிகழ்வுகள் நடக்கின்றன. இதில் முக்கிய 50 நிகழ்வுகளை மட்டும் தொகுத்து டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸாக உங்களுக்கு அளிக்கிறோம். இன்றைய டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸுக்காக கதிர் கௌதமி ராஜாராம். பயங்கரவாதம் மனித குலத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மகாத்மா காந்தியின் போதனைகள் உலகிற்கே வழிகாட்டி வருவதாக கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் 11 கோடி கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமர் மோடி, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீர் மேலாண்மை திட்டங்களில் கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவித்தார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 37 கோடி மக்கள் வங்கிக் கணக்குகளை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி கூறினார். வன உயிரின பாதுகாப்பில் இந்தியாவிலேயே தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதாக முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை ஆர்எஸ்புரத்தில் வனக்காப்பாளர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் பேசிய முதலமைச்சர் பழனிசாமி, வனப்பகுதிகளை பாதுகாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். வனப்பகுதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசின் முக்கிய நோக்கம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சென்னை பள்ளிக்கரணையில் பேனர் மோதி கீழே விழுந்த இளம்பெண் மீது லாரி மோதிய வழக்கில் பேனர் வைத்த முன்னாள் அதிமுக கவுன்சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கரணையில் சாலையின் நடுவே வைக்கப்பட்டிருந்த பேனர் அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற இளம்பெண் சுபஸ்ரீ மீது விழுந்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்த சுபஸ்ரீ மீது பின்னால் வந்த லாரி ஏறியதில் அவர் அந்த இடத்திலேயே பலியானார். பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த வழக்கில் பேனர் வைத்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் ஜெயகோபால் தலைமறைவாக இருந்தார். இந்த நிலையில் அவரை தேடி வந்த தனிப்படை போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் நேற்று அவரை கைது செய்தனர். இத்தனை நாட்கள் கழித்து சட்டம் தனது கடமையினை செய்தது ஆறுதல் அளிப்பதாக மறைந்த சுபஸ்ரீயின் தாயார் கீதா தெரிவித்துள்ளார். பேனர் வழக்கில் முன்னாள் கவுன்சிலர் ஜெயகோபாலை காவல்துறையினர் கைது செய்துள்ளது தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர், இதற்காக உயர்நீதிமன்றம், தமிழக அரசு, சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி, அனைத்து கட்சிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். வந்து தனது இதை தேடி இது பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சற்று ஆறுதலாக தான் இருக்கிறது. இதுக்காக உயர் நீதிமன்றம், டிராபிக் ராமசாமி சார், திரைப்படத்துறை இயக்குனர், மீடியா, சோசியல் மீடியாஸ், மற்றும் அனைத்து கட்சிகள், தமிழக அரசு ஆதரவளித்த பொதுமக்கள் எல்லாருக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இருந்ததால தான் இன்னைக்கு இத்தனை நாள் ஆனாலும் இந்த குழந்தைக்காக அவங்க எல்லாருமே சப்போர்ட்டா இருந்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளவு டிலே ஆனாலும் அவரை வந்து கிருஷ்ணகிரியில அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த பேனர் வைத்தவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறது, இது இவ்வளவு பண்ணின ஹைகோர்ட் அதையும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேனர் விழுந்து சுபஸ்ரீ இறந்த வழக்கில் ஜெயகோபால் கைது செய்யப்பட்டுள்ளதால் நீதி கிடைத்திருப்பதாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கமல்ஹாசன், ஜெயகோபால் கைது செய்யப்பட்டுள்ள நிகழ்வு சுபஸ்ரீ பெற்றோருக்கு சற்று ஆறுதல் தரும் என கூறியுள்ளார். பகவத்கீதையை பாடமாக படித்தே ஆக வேண்டும் என்று நிர்பந்திக்க தேவையில்லை என தெரிவித்துள்ள அவர், உத்தமவில்லன் படத்திற்கும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கும் சம்பந்தமில்லை என கூறினார். மத்திய தொல்லியல் துறையுடன் சேர்ந்து தமிழக தொல்லியல் துறை கீழடியில் 6வது கட்ட அகழ்வாராய்ச்சியை விரைவில் நடத்தும் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகளை தமிழ் வளர்ச்சி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் பாண்டியராஜன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும், ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி அறிக்கை 2 மாதத்தில் வெளியிடப்படும் எனவும் கூறினார். கீழடி அகழாய்வுப் பணிகளில் மத்திய மாநில அரசுகள் முழுவீச்சில் ஈடுபட வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். கீழடியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சி பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கீழடியில் உலகத்தரம் வாய்ந்த அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் வரலாறு தமிழகத்தில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்றும், நமது கலாச்சாரத்தை பாதுகாக்க மத்திய அரசுக்கு மாநில அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். அனைத்து ஏழை மக்களுக்கும் வரும் 2023ஆம் ஆண்டுக்குள் வீடுகள் வழங்கப்பட்டுவிடும் என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள குடிசை மாற்று வீடுகளை துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் மூலம் குடிசை பகுதி மக்களுக்கு தரமான வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது என கூறினார். இதுவரை 6 லட்சம் புதிய தரமான கான்கிரீட் வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் சொக்கத்தங்கம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆட்சி நடைபெற்று வருவதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள சீப்பா ஆதித்தனாரின் சிலைக்கு அமைச்சர் ஜெயக்குமார் மாலை அணிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காலத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தற்போது அதிமுக அரசு தீர்த்து வருவதாக தெரிவித்தார். மேலும் நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் யார் தவறு செய்தாலும் அவர்களை கடுமையாக சட்டத்தின் மூலம் தண்டிக்க வேண்டும் எனவும் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயற்சி மேற்கொள்வதென விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் சீபா ஆதித்தனாரின் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்கும் மத்திய அரசின் முடிவை எதிர்த்து தமிழக மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கீழடி ஆராய்ச்சிகளை மறைக்க மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உண்மையை நீண்டகாலம் மறைக்க முடியாது என்றும் ஆதிச்சநல்லூர் உள்ள தாமிரபரணி கரையிலும் தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்னும் 6 மாதத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவார் என காங்கிரஸ் முன்னாள் நிர்வாகி கராத்தி தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரது வெற்றிடத்தை நிரப்பப்போவது ரஜினிகாந்த் தான் என கூறினார். மேலும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் ரஜினிகாந்தின் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் எனவும் கராத்தி தியாகராஜன் தெரிவித்தார். காய்ச்சல் காரணமாக சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100க்கும் அதிகமானோர் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவமனை முதல்வர் திருமால் பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோயாளிகளிடம் நடத்தப்பட்ட இரத்த பரிசோதனையில் 6 பேருக்கு டெங்கு இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தனி வார்டில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறினார். சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நீட் தேர்வு மூலம் சேர்க்கப்பட்ட 100 மாணவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டதாகவும் அதில் எந்த முறைகேடுகளும் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்தார். கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரும் வெங்காயத்தின் வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலை குறைந்துள்ளது. கடந்த சில நாட்களாக வெங்காய வரத்து குறைந்ததால் 1 கிலோ வெங்காயம் 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் வரத்து அதிகரித்துள்ளதால் வெங்காயத்தின் விலை குறைந்துள்ளது. கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனையான வெங்காயம் தற்போது 44 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் இந்த விலை தற்காலிகமானதுதான் எனவும் மீண்டும் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் ஒட்டன்சத்திரம், உடுமலைப்பேட்டை, சேலம், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் மழை பெய்ததால் தக்காளி விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தக்காளி வரத்து குறைந்துள்ளதால் அதன் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 1 கிலோ தக்காளி 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் விலை மேலும் உயரக்கூடும் எனவும் வியாபாரிகள் கூறியுள்ளனர். அரசு பேருந்துகளை நவீனமயமாக்க தமிழகத்திற்கு ஜெர்மன் நாட்டு வங்கி 1,200 கோடி ரூபாய் கடனுதவி அளிக்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பேருந்துகளை இயக்கும் திட்டத்திற்காக தமிழக அரசு மற்றும் ஜெர்மன் வங்கியான KFW இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் முதற்கட்டமாக BS6 வகையிலான 2,213 பேருந்துகள் வாங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் ரூபி மனோகரன் போட்டியிடுவார் என காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வருகிற அக்டோபர் 21 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ரூபி மனோகரன் போட்டியிட சோனியா காந்தி ஒப்புதல் அளித்ததாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகில் வாஸ்னிக் தெரிவித்துள்ளார். ரூபி மனோகரன் காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு ஆள்மாறாட்ட விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட நபர் கேரளாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். உதித் சூர்யா மற்றும் அவரது தந்தையிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆள்மாறாட்டத்திற்கு கேரளாவைச் சேர்ந்த தரகர் ஒருவர் ஏற்பாடு செய்தது தெரியவந்தது. இதையடுத்து கேரளா விரைந்த போலீசார் அங்கு திருவனந்தபுரத்தில் நீட் தேர்வு பயிற்சி மையம் நடத்தி வந்த சார்ஜ் ஜோசப் என்பவரை கைது செய்தனர். அவரை தேனி அழைத்து வந்து தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளது. தேசிய கல்விக் கொள்கை குறித்து 2 லட்சம் பேர் கருத்து தெரிவித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை வரைவு அறிக்கையை 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளிலும் மொழிபெயர்த்து வெளியிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் இதுவரை 2 லட்சம் பேர் கருத்து தெரிவித்துள்ளதாகவும் பார்வையற்றோருக்கென ஒலி வடிவில் இணையத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் மத்திய அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 20ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் என தென்மண்டல வானிலை ஆராய்ச்சி மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடர்பாக ஆய்வுக் கூட்டம் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாலச்சந்திரன் இந்த ஆண்டு தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் இயல்பை விட அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையை பொறுத்தவரை ஜூன் முதல் செப்டம்பர் வரை 59 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் இது இயல்பை விட 39% அதிகம் என்றும் கூறினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. நீட் தேர்வில் முறைகேடு நடைபெறாத வகையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேட்டை தமிழக அரசுதான் கண்டுபிடித்ததாக தெரிவித்தார். எனவே அது பற்றி குறை கூறாமல் பாராட்ட வேண்டும் என்றும் கூறினார். நீட் தேர்வில் முறைகேடு நடக்கக்கூடாது என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சென்னையை அடுத்து பெரும்பாக்கத்தில் 13 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தை தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் நேற்று திறந்து வைத்தார். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெறும் மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வரும் வகையில் தேசிய அளவில் நடைபெற்ற திறனாய்வுப் போட்டியில் தமிழகத்திலிருந்து பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அமைச்சர் நிலோஃபர் கபில் சான்றிதழ்கள் மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 27,500 கனஅடியிலிருந்து 27,000 கனஅடியாக குறைந்துள்ளது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து உபரி நீர் அணையிலிருந்து திறந்துவிடப்படுகிறது. கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக திறந்துவிடப்பட்ட தண்ணீர் வினாடிக்கு 400 கனஅடியிலிருந்து 700 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 120.20 அடியாக உள்ளது. நீர் இருப்பு 99.79 TMC உள்ளது. ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான வழக்குகளை நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் அமர்வில் பட்டியலிட வேதாந்தா குழுமம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடர்ந்து வரும் அரசு தரப்பும் நீதிபதி சிவஞானம் அமர்வுக்கே வழக்கை மாற்ற கோரிக்கை விடுத்தனர். ஸ்டெர்லைட் வழக்கில் தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிபதிகள் சிவஞானம், பவானி சுப்பராயன் அமர்வில் June 20 முதல் August 30 வரை 28 நாள் ஸ்டெர்லைட் வழக்கு விசாரணை நடைபெற்றது. லேண்டர் விக்ரம் நிலவில் தரையிறங்க முயன்றபோது கடினமான முறையில் தரையில் விழுந்துவிட்டதாக அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா தெரிவித்துள்ளது. அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா ஏற்கனவே அனுப்பிய LRO எனப்படும் ஆர்பிட்டர் லேண்டர் விக்ரம் தரையிறக்க வேண்டிய இடத்தை கடந்த 17ஆம் தேதி படம் பிடித்துள்ளது. அதனை நாசா தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் லேண்டர் விக்ரம் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என தெரிவித்துள்ளது. இந்திய எல்லையில் ஊடுருவ 4,000 இளைஞர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் பயங்கரவாத அமைப்புடன் இணைந்து பயிற்சி அளித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஹபீஸ் சையதின் புதிய பயங்கரவாத அமைப்பான ஜமாத் உல் அல் ஹதீஸுடன் இணைந்து அக்டோபர் 1 வாரத்தில் இந்திய எல்லையில் ஊடுருவ ராவல்பிண்டியில் 4,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளதாக இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்தவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெய்து வரும் கனமழைக்கு ஒரே நாளில் 25 பேர் பலியாகியுள்ளனர். மாநிலத்தின் முக்கிய நகரங்களான ரேபரேலி, அமேதி, லக்னோ, உன்னாவ் ஆகிய நகரங்களில் பெய்து வரும் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மழை வெள்ளம் தொடர்பான விபத்துகளில் இதுவரை 25 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்திற்கு 16 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் வேன், ஜீப் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 13 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் பயணிகள் வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அம்மாவட்டத்தின் பலிசர் என்ற கிராம பகுதியை வேன் கடந்தபோது எதிர்பாராத விதமாக வேனின் முன்புற டயர் வெடித்தது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையின் மறுபுறம் வந்து கொண்டிருந்த ஜீப் மீது வேகமாக மோதியது. இந்த கோர விபத்தில் இரு வாகனங்களிலும் பயணம் செய்த 13 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 12க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கல்லூரி மற்றும் விடுதிகளில் CCTV கேமராக்களை பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் விடுதிகளில் CCTV கேமராக்களை பொருத்த கல்லூரி கல்வி இயக்குநர் ஜோதி வெங்கடேசன் உத்தரவிட்டுள்ளார். கல்லூரிகள் மட்டுமல்லாமல் கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம், மண்டல அலுவலகங்களிலும் CCTV கேமரா பொருத்த உத்தரவிடப்பட்டுள்ளது.
சமூக நலத்துறை சார்பில் அரியலூரில் 800 அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்ப்பிணி பெண்களுக்கு வளையல், மஞ்சள், குங்குமம், சேலை உள்ளிட்டவை வழங்கி நலங்கு வைத்து சீர்வழங்கி வளைகாப்பு விழா சிறப்பாக நடத்தப்பட்டதுடன் கர்ப்ப காலத்தில் செய்ய வேண்டியவை குறித்து பெண்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. மேலும் உடல்நலம் பரிசோதனை செய்யப்பட்டு சத்தான உணவுகள் எடுத்துக் கொள்வது பற்றியும் விளக்கிக் கூறப்பட்டது. விழுப்புரம் அருகே உள்ள கல்யாணம்பூண்டி கிராமத்தில் 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பாறை ஓவியங்கள், பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. விழுப்புரத்தைச் சேர்ந்த வரலாற்று ஆய்வாளரும் எழுத்தாளருமான கோ செங்குட்டுவன் தலைமையில் கள ஆய்வில் ஈடுபட்ட போது 2500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட பாறை ஓவியங்கள், பழங்கால பானை ஓடுகள் மற்றும் கிபி 12 நூற்றாண்டு சிற்பம் ஆகியவை கண்டறியப்பட்டுள்ளன. நங்காத்தூர் மலையடிவார பகுதியில் பெரிய அளவிலான பானை ஓடுகள் மற்றும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் கிடைத்துள்ளன. உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வந்தவர்களுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் மேளதாளங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரம்பரிய முறைப்படி சுற்றுலா பயணிகளுக்கு சங்குமாலை, பாத்தி மாலை அணிவிக்கப்பட்டது. மேலும் ஆடல் பாடல்களுடன் நெற்றியில் சந்தனம், குங்கும திலகமிட்டு சுற்றுலா தகவல்கள் அடங்கிய கையேடுகளும் வழங்கப்பட்டன. சுற்றுலாத்துறை சார்பில் அளிக்கப்பட்ட இந்த வரவேற்பு புதிய அனுபவத்தை அளித்துள்ளதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். சுருளி அருவிக்கு செல்லும் தனிநபர் நுழைவு கட்டணத்தை குறைக்க கோரி போராட்டம் நடைபெற்றது. தனிநபர் நுழைவு கட்டணம் கடந்த மாதம் 5 ரூபாயிலிருந்து 30 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கட்டண உயர்வை திரும்ப பெற கோரி பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கூடலூரிலிருந்து சுருளி அருவி நோக்கி பேரணியாக சென்றனர். ஆனால் அருவியின் நுழைவாயிலுக்கு முன்பாகவே காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அனைவரும் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கம்பம் பகுதிக்கு உட்பட்ட உத்தமபாளையம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவுகிறது. தொடர்ந்து மழை பெய்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முதல் முறையாக சுற்றுலா விசாக்கள் வழங்கப்போவதாக சவுதி அரேபிய அரசு தெரிவித்துள்ளது. சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் 2030 ஆண்டிற்கான சீர்திருத்த கொள்கையின்படி சுற்றுலாத்துறையில் இந்த மாற்றம் செய்யப்படுகிறது. 49 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்லைன் மூலம் சுற்றுலா விசாவிற்கான விண்ணப்பங்களை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் வெளிநாட்டு பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாடுகளை தளர்த்தவும் அந்நாட்டு அரசு முடிவு செய்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடரும். டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் தொடர்கின்றன. சவுதி அரேபிய நாட்டின் பாதுகாப்பிற்கு உதவ 200 ராணுவ வீரர்களையும் சில பேட்ரியாட் ஏவுகணைகளையும் அந்நாட்டிற்கு தரவுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள இரு முக்கிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் ஆளில்லா விமானங்கள் மூலம் சமீபத்தில் தாக்கப்பட்டன. இந்த தாக்குதலுக்கு ஈரான் நாடுதான் காரணம் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்து வருகிறது. இந்த நிலையில் சவுதி அரேபிய நாட்டின் பாதுகாப்பிற்கு உதவும் வகையில் 200 ராணுவ வீரர்களையும் பேட்ரியாட் ஏவுகணைகளையும் அந்நாட்டிற்கு அமெரிக்கா அனுப்ப உள்ளது என அமெரிக்க ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வர்த்தகம் தொடரும் என துருக்கி அதிபர் எர்டோகன் உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஐநா பொதுசபை மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாக தனியார் நிறுவனங்களிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் பல்வேறு பிரச்சினைகளை துருக்கி எதிர்கொண்டதாக கூறினார். எனினும் இந்த விவகாரம் மட்டுமின்றி பிற விவகாரங்களிலும் ஈரானுடனான தங்களது உறவு தொடரும் என அவர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடான கேப் வெர்டேவில் 100 அதிகமான திமிங்கலங்கள் உயிரிழந்து கரை ஒதுங்கியுள்ள சம்பவம் இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிரிக்காவின் கேப் வெர்டே நாட்டில் உள்ள விஸ்டா தீவு பகுதியில் மலன் தலை கொண்ட திமிங்கல வகை அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த வகை திமிங்கலங்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து விஸ்டா தீவின் கரைப்பகுதிகளில் ஒதுங்கியுள்ளன. இதற்கான காரணத்தை கண்டறிய திமிங்கலங்களுக்கு உடற்கூறாய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. மொத்தம் 134 திமிங்கலங்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பருவநிலை மாற்றம் குறித்து விரைவான நடவடிக்கை எடுக்க கோரி நியூசிலாந்து நாட்டில் ஆயிரக்கணக்கான மக்கள் அணிவகுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவநிலை மாற்றம் தொடர்பாக உலக நாடுகளின் தலைவர்களின் கருத்துக்களை அடுத்து பருவநிலை மாற்றத்தை தடுக்க வலியுறுத்தி பல்வேறு நாடுகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நியூசிலாந்தில் நாடாளுமன்றத்தை நோக்கி 10,000-க்கும் அதிகமானோர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பருவநிலை மாற்றத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது. மணிரத்னம் இயக்கும் பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து நடிகை அனுஷ்கா விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்கியின் வரலாற்று கதையான பொன்னியின் செல்வன் நாவலை படமாக மணிரத்னம் திட்டமிட்டுள்ளார். இந்த படத்தில் முக்கிய ரோலில் நடிக்க அனுஷ்கா நடிக்கவிருந்தார். ஆனால் அவர் தற்போது சம்பளம் குறைவு என்பதால் விலகிவிட்டார் என கூறப்படுகிறது. அனுஷ்காவிற்கு பதிலாக த்ரிஷாவை நடிக்க வைக்க இயக்குநர் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெப்சீரீஸ்களில் நடிப்பதால் மார்க்கர் குடைந்து விட்டதாக கூறுவதாகவும் வெப்சீரீஸ்களில் நடிக்கக்கூடாதா என்றும் நடிகை பிரியாமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பருத்தி வீரன் உள்ளிட்ட 30-க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ள நடிகை பிரியாமணி தற்போது தி ஃபேமிலி மேன் என்ற வெப்சீரீஸில் நடித்து வருகிறார். பாலிவுட்டில் உள்ள பல முன்னணி நடிகர் நடிகைகள் வெப்சீரீஸ்களில் நடித்து வரும்போது தான் நடிக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பியுள்ள பிரியாமணி திரைப்படங்களுக்கும் வெப்சீரீஸ்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளதாக கூறினார். முதன்முறையாக தனது மகனின் படத்தை நடிகை எமி ஜாக்சன் வெளியிட்டுள்ள நிலையில் அவருக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. மதராசப்பட்டினம், இயந்திரன் 2.0 உள்ளிட்ட படங்களை நடித்த நடிகை எமி ஜாக்சன் தனது கர்ப்பகால புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த நிலையில் தனது மகனின் புகைப்படம் மற்றும் வீடியோவை எமி ஜாக்சன் வெளியிட்டுள்ளார். கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர் பருப்பள்ளி காஷ்யப் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். தென்கொரியாவின் இன்சியா நகரில் கொரிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் நடைபெற்று வருகிறது. நேற்று நடைபெற்ற ஆண்கள் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் காஷ்யப் டென்மார்க் நாட்டு வீரர் ஜோர்கன்சனை எதிர்கொண்டார். தொடக்க முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய காஷ்யப் 24-22, 21-8 என்ற நேர்சீர் கணக்கில் ஜோர்கன்சனை வீழ்த்தி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சவுரவ் கங்குலி பெங்கால் கிரிக்கெட் சங்க தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்கால் கிரிக்கெட் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு கங்குலியை தவிர வேறு யாரும் விண்ணப்பிக்கவில்லை. இதனால் கங்குலி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். இன்று நடைபெறவுள்ள வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் தலைவராக அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள உள்ளார். கங்குலியுடன் பொருளாளர், இணை செயலாளர், செயலாளர்கள் ஆகியோரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் முகமது அசாருதீன் ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத் கிரிக்கெட் சங்க தலைவர் தேர்தலில் அசாருதீன் 147 ஓட்டுகள் பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்டவர் 73 ஓட்டுகளை மட்டுமே பெற்றார். இதனையடுத்து அசாருதீன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முகமது அசாருதீன் இந்திய அணிக்காக 99 டெஸ்ட் மற்றும் 334 ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணியின் இடது கை பேட்ஸ்மேனான சுரேஷ் ரெய்னா இந்திய அணிக்காக 4வது இடத்தில் களமிறங்கி பேட்டிங் செய்ய தயார் என்று தெரிவித்துள்ளார். இந்திய தேசிய கிரிக்கெட் அணி கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக 4வது இடத்திற்கு நிலையான வீரரை தேர்வு செய்ய முடியாமல் தத்தளித்து வருகிறது. 4வதாக களமிறங்கும் ரிஷப் பந்தும் எதிர்பார்த்த அளவிற்கு விளையாடவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் 4வது இடத்தில் தன்னால் களமிறங்கி விளையாட முடியும் என சுரேஷ் ரெய்னா நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். உலகின் முதன்மையான தேடுதளமாக செயல்படுகின்ற கூகுள் நிறுவனத்தின் 21வது பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு சிறப்பு டூடுல் ஒன்றை கொண்டு கூகுள் நிறுவனம் தனது முகப்பை அலங்கரித்தது. 21 ஆண்டுகளுக்கு முன்பாக கூகுளின் முகப்பு பக்கம் இருந்ததை நினைவுபடுத்தும் வகையில் பழைய கணினியில் தேடுபொறி காட்சியளிப்பதனை போன்ற டூடுலை வெளியிட்டது. பழைய கணிப்பொறியில் கூகுள் பக்கம் திறக்கப்பட்டு கூகுள் நிறுவனம் தொடங்கப்பட்ட தேதி அதில் குறிப்பிடப்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் தங்கம் 3,599 ரூபாய்க்கும் சவரனுக்கு 24 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 28,792 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 49 ரூபாய்க்கும் பார் வெள்ளி 1 கிலோ 49,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மும்பை மற்றும் தேசிய பங்குச்சந்தையில் வர்த்தகம் நேற்று சரிவுடன் நிறைவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 167 புள்ளிகள் சரிந்து 38,822 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 58 புள்ளிகள் குறைந்து 11,512 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது.
ஒன் பிளஸ் நிறுவனத்தின் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன் பிளஸ் செவன் டி ஸ்மார்ட் போன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதிய ஒன் பிளஸ் செவன் டி ஸ்மார்ட் போனில் 6.55 இன்ச் அமலோட் டிஸ்பிளே, ஸ்னாப் டிராகன் 855+ ப்ராசஸர், ஆண்ட்ராய்ட் 10 மற்றும் ஆக்சிஜன் OS 10 இயங்குதளம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் 128 GB மாடல் விலை 37,999 ரூபாய் என்றும் 256 GB விலை 39,999 ரூபாய் எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் நிறைவடைந்தது. மீண்டும் 11 மணி செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.